ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ராகுல் டிராவிட் வந்து தினேஷ் கார்த்திகை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து நடந்து முடிந்த ஐபிஎல் போட்டிகளில் மிக சிறப்பான ஃபினிஷிங்களை கொடுத்தது மூலியமாக இந்தியன் செலக்டர்ஸ் முன்னாடி நான் கண்டிப்பாக இந்தியன் அணிக்குள்ள நுழைவேன்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார் தினேஷ் கார்த்திக். அதன்படியே தேர்வும் செய்யப்பட்டார். தேர்வு செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் மிக சிறப்பான ஒரு ஃபினிஷிங் லெவலையும் முடிச்சிருப்பார். இரண்டா டி ட்வெண்ட்டி போட்டியில் பொறுத்த வரைக்கும் இந்திய அணி 140 மேலே அடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த தினேஷ் கார்த்திக் வந்து ராஜ்கோட்டில் நடந்த நான்காம் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறவும் மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சாரு. ராகுல் டிராவிட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, குறிப்பாக வந்து நாங்கள் ஐபிஎல் தொடரை வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தோம். அந்த நேரத்தில் வந்து தினேஷ் கார்த்திகோட ஆட்டம் மெய் சிலக்க வச்சது. அவரோட ஃபினிஷிங் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த வயசில் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ண முடியுமான்ற எண்ணம் எல்லார் மத்தியிலும் வந்துச்சு. அதனால தான் அவருக்கு அணியில் தேர்வு செய்யப்பட்டோம். தேர்வு செய்யப்பட்டதோட அவர் ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருப்பார். ஆனால் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அவரோட ஆட்டம் வேற லெவலில் இருந்துச்சு. 27 பந்துகளில் அவர் 50 அடித்ததும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய போட்டியில் வந்து இனிஷியலாக விக்கெட்கள் வீழ்ந்த பிறகும் பாண்டியாவும் அவரும் சேர்ந்து மிக சிறப்பான வந்து முடிவை கொடுத்தாங்கன்னே சொல்ல முடியும். குறிப்பாக வந்து சொல்ல போனோம்னாக்கா, பாண்டியாவும் அவருக்கு ஒத்துழைச்சாரு. தினேஷ் கார்த்திக்கும் வந்து நல்ல ஸ்கோரை எடுத்துட்டு போனார். இதனால தான் எங்களுக்கு அன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறத்துக்காக மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. எல்லா வீரர்களும் இந்தியன் அணிக்குள்ள நுழையிலும்னாக்கா மிக அழுத்தமாக கதவை தட்டுவாங்க. ஆனால் தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதவை உடச்சிட்டு உள்ளே வந்திருக்காருன்ற மாதிரி மிக சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள். தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐபிஎல் தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்லாம் வந்து என்ன ஆட போறாருன்ற நினைச்ச எல்லார் மத்தியிலும் இவருடைய ஆட்டம்ன்றது வேற லெவலில் எடுத்துட்டு போய் வச்சிருக்காருன்னே சொல்ல முடியும். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.